அவ்வளோ பெரிய மனநோயே சரியாக்குதுன்னா சாதாரண நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னங்க? ஒன்றுமே கிடையாது. மனசில் உங்களுக்கு பயம் வருதா, டென்ஷன் வருதா, கோபம் வருதா, எல்லாமே நேச்சர். அது சும்மா வெளியே என்ன வேலை இருக்குது? ஒரு பிரச்சனை வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை, உள்ளுக்குள்ளே கோபமோ பயமோ வரலன்னா தான் பிரச்சனை. ஆக்சுவலாக ஓசிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு முத்திரை குத்தி நம்ம என்ன பண்ணிட்டோம், இது கம்ப்ளைண்ட்னு வச்சிட்டோம். ஆனால் ஓசிடி வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தனிமை, மன போராட்டம், பிடிக்காத இடத்தில் மற்றவர்களுடைய கட்டுப்பாடு கம்பல்சரியினுடைய காரணமாக பிடிக்காத இடத்த தொடர்ந்து நீடிச்சிருக்கிறது, பெற்றோர்களுடைய கண்டிப்பு, இப்படி பல விஷயத்தின் காரணமாக தான் வந்து இந்த ஓசிடிங்கிற கம்ப்ளைண்ட் வருது. இது கம்ப்ளைண்ட் கிடையாது, ஸ்டாக். எல்லா வகையிலையும் அவங்களை வந்து என்ன பண்ணி வச்சுட்டாங்க, இறுங்கி வச்சுட்டாங்க. அதனை விரித்து சரி பண்ணுறதுக்காக பார்க்குது. விரித்து சரி பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, இதை கம்ப்ளைண்ட்டு நோயின்றாங்க. நீங்கள் மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், தாட்டு சுதந்திரமாக விட்டு பாருங்கள், என்ன வேணால் நடக்கட்டும். அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள்னு விட்டீங்கன்னா அது என்ன ஆகும், அதெல்லாம் தன்னுடைய இறுக்கம்லாம் தளர்ந்து கிளியர் ஆகி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு தண்ணி இருக்குதுங்க, ஒரு குளம் அசையாமல் இருக்குது, ஒரு சின்ன இலை உழுவுது, சின்னதாக அலை வருது. இந்த அலை எப்படி சரி பண்ணுறது, கையை வச்சு சரி பண்ணலாமா, இல்லை ஒரு குச்சி வச்சு சரி பண்ணலாமா? நீ எப்படி முயற்சி பண்ணாலும் என்ன ஆகணும், அப்போ தான் அந்த அலை அதிகமாகும். சின்ன இலை வந்துட்டு சின்ன இலை, ஒரு கல் உழுந்தா பெரிய இலை. நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கா? அலைங்கிறது என்னங்க, சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். ஒரு அசைவற்ற தண்ணியில் ஒரு கல் உழுவுது, இந்த கல் விழுந்ததால் தண்ணியில் ஒரு பள்ளம் ஏற்படுது. நல்லா ஸ்லோ மோஷனில் பாருங்க, வீடியோ ஒன்று பார்க்குறோம் நம்ம. அசைவே இல்லாமல் தண்ணி இருக்குது, ஒரு கல் ஒன்று உழுவுது, பெரிய கல். உளுந்தோடனே தண்ணி வந்து காயமாகுது, பள்ளம் ஏற்படுது. பள்ளம் ஏற்பட்டு தண்ணி என்ன பண்ணுது, பள்ளத்தை ஏற்படுத்திட்டு அந்த கல் உள்ளே போயிடுது. அந்த பள்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஈக்விலிபிரியம் தான் அலை. அந்த நம்ம அலையை சரி பண்ண என்ன பண்ணுறோம், கையை வச்சாட்டா என்ன ஆகும், இன்னும் அலை அதிகமாகும். இப்போ இந்த மனசுங்கிறது ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்ம என்ன சுழற்சி நோய் மாதிரி நமக்கு தெரியுது. அது எப்படி வேணாலும் வரட்டும், சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முழு சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா கொஞ்ச நாளில் வந்து நார்மல் இதுக்கு வந்துடும். சில பேர் என்ன மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க, என்னை செய்ய தூண்டுதுங்க, வெளியே செய்யலை, என்னை வந்து கையை கழுவிட்டே இருக்க சொல்லுது, தொடர்ந்து கையை கழுவ சொல்லுது, கை அழுக்காக இருக்குது, சுத்தமாக இல்லை, கழுவிட்டே இருக்கிறேன், என்ன மட்டும் சொல்லலை, மறுபடியும் கழுவ வேண்டியதாக போகுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா, நீங்கள் கையை கழுவுங்க. ஆனால் அவங்க கையை கழுவுறவங்க என்ன ஆகிறாங்கன்னா, கில்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது தேவையில்லாத செயலும் தெரியுது, ஆனால் செய்யாமல் இருக்க முடியல, கில்ட் ஆகிட்டு அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்க. கில்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் கில்ட் இல்லாமல் செய்யுங்க, திருப்தியாகவே கையை வந்து கழுவுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வில்லிங்காக செய்யும்போது தேவையற்றதாக மாறுது. எந்த ஒரு செயலுக்கு நீங்கள் தடை போடுகிறீர்களோ அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகும். எப்பயுமே சுதந்திரம் கொடுக்கப்பட்ட செயல் தேவையற்றதாக மாறும். இது ஒரு வச்சுங்க, நம்முடைய மைண்டுடைய நடைமுறை உண்மை தான். சுதந்திரம் கொடுக்கப்பட்ட செயல் தேவையற்றதாக மாறும், தடை செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட செயல் வந்து செய்ய தூண்டும். நம்ம வந்து அப்போ என்ன, கில்ட் இல்லாமல் செய்யுங்கன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஓசிடியை பொறுத்தவரையிலும் ரெண்டே ரெண்டு தீர்வு தான் கொடுக்குறோம். ஒன்று என்னென்னா, தாட்டை தாட்டாகவே விட்டுருக்கேன், திங்கிங்காக மாற்றாதீங்க, இது முதல் தீர்வு. எப்பயுமே திங்கிங்காக மாற்றாதீங்க. இல்லை என்னால் செய்யாமல் இருக்க முடியல, வந்த தாட்டை செயல்படுத்தினா தான் நான் ஃப்ரீ ஆகிறேன், இல்லை ஒரு பதட்டம் ஏற்படுது, டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த செயலை கில்ட் இல்லாமல் செய்யுங்க, வில்லிங்காகவே செய்யுங்க, எத்தனை தடவைனா செய்யுங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகிறாங்கன்னா அந்த செயலிருந்து விடுபடுறாங்க. ஸோ எங்கே நம்ம சுதந்திரம் எந்த இடத்துல நம்ம சுதந்திரம் கொடுக்குறோமோ அங்கேருந்து நம்ம விடுபட முடியும் நம்மளால். இதை சொன்ன உடனே எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்துமானால் பொருந்தாது. நம்முடைய சென்னையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து 20 வருஷமாக பிரச்சனையில் இருந்தார். அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷமாக வந்து மாதிரி சாப்பிட்டுருக்கார். அவர் சின்ன வயசில் பாம்பு கடித்து இறந்ததை பார்த்துருக்கார். பாம்புனா அவருக்கு பயம். அவங்க வீட்டில் வந்து இவங்க சகோதரி இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, டீ கடை வச்சுருக்கார். அவர் நைட்டு தூங்கும்போது தலைவாணியை தூக்கி பார்ப்பார். அவருடைய பயம் என்னென்னா, தலைவாணி கீழே பாம்பு சுருண்டு படுத்துட்டு இருக்குங்கிறது அவருடைய எண்ணம். அதனால் யாராவது தூங்கும்போது கீழே பாம்பு இருக்கான்னு பார்த்தா தான் ஒரு தூக்கமே வருது. இது ஒரு 5 தடவை 6 தடவை வந்தால் பரவாயில்ல, ஒரு 20 50 தடவை என்ன ஆகுது பாருங்கள்.
இவர் தூக்கம் கெட்டு போயிடும், தூங்குறவங்க தூக்கமும் கெட்டு போயிடும். மிகப்பெரிய தூக்கம் கெட்டு போய் ஒரு மனநோயாளியாகி, அது மட்டும் இல்லைங்க, சமையல் செஞ்சு வச்சுருப்பாங்க, சமையலில் வந்து இந்த வெங்காயம் அரிஞ்சு போட்டிருப்பாங்க. இவர் என்ன, இவர் வெங்காயத்தை பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுமா, பீங்காங்கல் மாதிரி தெரியுமா, உடஞ்ச பீங்கா மாதிரி தெரியுமா, எல்லாத்தையும் அப்படி கொட்டிடுவார். கொட்டிட்டு இவர் தெரியும் கொட்டினாதான் திருப்தி ஆகிறார். இப்படி 20 வருடமாக இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூக்க மாத்திரைலாம் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவருக்கு நம்ம நூல் படிச்சிருக்கார், ஐயா கிட்ட பேசியிருக்கார். அப்புறம் நம்ம சரவண ஐயா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டெய்லி கான்வர்சேஷன், என்ன பண்ணணும் அப்படின்னு பேசி 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 டோட்டலாக மருந்து மாத்திரையும் நிறுத்தி இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். இப்போ ஒரு டீ கடையில் கவலைகளுக்கு தீர்வு புக்கு வச்சு மாட்டிருக்கார், இந்த கைத்தில் கட்டி மாட்டிடுவாங்கல்ல அப்படி மாட்டிருக்கார். யாராவது டீ கடைக்கு வரவங்க வந்து பெரிய டென்ஷன்ப்பா மனசு சரியில்லை அப்படின்னா புக் எடுத்து கொடுத்துருவார். சென்னையில் கேம்ப் நடத்தினப்ப கிட்டத்தட்ட 50 பேர்த்த அவரு பே பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் யாரையா எதிரியாக நினைக்கிற ஆளுக்கு கூட இந்த மாதிரி துன்பம் வரக்கூடாது, அவ்வளோ வேதனையான விஷயம் வந்து இந்த ஓசிடி மனப்பிரச்சனைங்கிறது, நான் விடுபட்டது இங்கே தான், இதுக்கு நான் எது பண்ணாலும் எனக்கு வந்து அது ஈடு இணை ஆகாது அப்படின்னு அவர் சொல்லி யூடியூப் நம்ம யூடியூப்பில் பேசியிருக்கார். அந்த லிங்க் இருக்குது, நான் அனுப்புகிறேன். நான் அவர் பேர் வந்து வெங்கட்ராமன். நான் பழசாக அவர் பேர் சொல்கிறதில்ல, ஏன்னா ஒருத்தங்களை வந்து நம்ம இப்படி ஒரு ஓசியில் இருந்தாருங்க அப்படின் சொன்னால் அவருக்கு சங்கடமாக போயிடுமேனு சொல்கிறதில்ல. ஒரு டீ கடைக்காரர் தான் சொல்லிகிட்டு இருந்தோம். சென்னை கேம்பில் ஒரு 4-5 வருஷத்துக்கு போகும்போது அவர் வந்து, சார் என் பேரை சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லைங்க இது தாங்க, நீங்கள் சொல்லுங்கள், யாருனா என்னை கூப்பிட சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தாங்க தெரியும். நீங்கள் வந்து ஐயா வந்து தெய்வம் மாதிரி, எனக்கு மிகப்பெரிய விடுதலையில் தான் கிடச்சிருக்கு. என் பேரை சொல்லுங்கள், என் டீ கடை பேரை சொல்லுங்கள், யார் வேணால் எனக்கு கேட்கட்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் முதல்ல வந்து நிற்பார். அப்படி ஒரு ஒரு அவ்வளோ பிரச்சனையிலேருந்து விடுபட்டிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ யூகே, இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓசிடிங்கிற ரெக்கார்ட் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கால் இருக்குதுல. அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன தான் ஃபோனில் கவுன்சிலிங் கொடுத்தாலும் 1 மாதம் நல்லாயிருக்கு. நம்ம வீடியோ பார்க்குறாங்க, 1 மாதம் நல்லாயிருக்கு, 2 மாதம் நல்லாயிருக்கு, ஏகை நகை மறுபடி பிரச்சனை வருது. அவங்கள வந்து கேம்ப் அட்டன் பண்ணால் மட்டும்தான் 3 நாள் இதை பற்றி திங்க் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த புரியல் ஏற்படும் போது, அவங்கள ஒரு கேம்ப் இல்லை 2-3 கேம்ப் அட்டன் பண்ணாங்கன்னா இதுலேருந்து டோட்டலாக விடுபட்டுருவாங்க. அப்படி விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது மருந்து மாத்திரை நிறுத்துறதே பெரிய விஷயம், நிறுத்தி சரியாகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவ்வளோ பெரிய மனநோயே சரியாக்குதுன்னா சாதாரண நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைலாம் என்னங்க, ஒன்றுமே கிடையாது. மனசில் உங்களுக்கு பயம் வருதா, டென்ஷன் வருதா, கோபம் வருதா, எல்லாமே நேச்சர். அது சம்மந்தமாக வெளியே என்ன வேலை இருக்குது? ஒரு பிரச்சனை வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை, உள்ளுக்குள்ளே கோபமோ பயமோ வரலன்னா தான் பிரச்சனை. நம்ம வந்தால் தான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லாமே வரலாம், நம்ம எல்லாம் வந்துட்டு போனால் தான் என்னது, அது ஆரோக்கியமான மைண்டு.